ஓம் ஸ்ரீ சாய்ராம். யூடியூப் நேயர்களுக்கு ஆன்மீக வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஏஞ்சல் நம்பர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த டாபிக் கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை மாதிரி நமக்கு ரொம்ப மோட்டிவேட்டட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் இருக்குது. அது என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏஞ்சல் நம்பர்ஸில் ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடிய மாஸ்டரான நம்பருன்னு பார்த்திங்கன்னா 111. இந்த நம்பரை நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க, உங்கள் கண்ணில் படுதுன்னா அதற்கான அர்த்தம் என்ன, என்ன சொல்ல வருது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போது இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னென்னன்றத ஒரு லைட்டாக பார்த்துடலாம். ஏஞ்சல் நம்பரில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த 111 தான். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மாஸ்டர் நம்பர்னு சொல்லலாம் இந்த நம்பர். அப்புறம் பார்த்தீங்கன்னா 777-369-786-888-444, அதை மாதிரி பார்த்தீங்கன்னா 1010, இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஏஞ்சல் நம்பரில் தான் இன்க்ளூட் ஆகும். இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தரக்கூடிய ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா இந்த 111. இந்த நம்பரை பார்த்திங்கன்னா நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு குட் லக் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றது அர்த்தம். நீங்கள் கண்டிப்பாக இந்த நம்பரை பார்க்குறப்போ நீங்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கலாம், அது கேரண்டியாக நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு சூப்பரான லக்கியான ஒரு நம்பர்னு சொல்லலாம். இந்த நம்பரை நீங்கள் பார்க்குறீங்கன்னா வாண்டடாக நீங்கள் போய் பார்க்கக்கூடாது, அது ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஏஞ்சல் நம்பர் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாருக்குமே கண்ணில் படாது. யாருக்கு வந்துட்டு பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுது, யாருக்கு குட் லக் வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அவங்களுக்கு தான் அடிக்கடி கண்ணில் படும். அதுவும் நம்மளாக பார்க்கக்கூடாது, ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ணுக்கு அந்த நம்பர் வந்து தென்படும். நீங்கள் எதர்ச்சியாக நீங்கள் பார்க்கணும். இப்போ எல்லாருமே கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மொபைலு. இப்போ எல்லாருமே வந்து வாட்சஸ் பார்த்து நம்ம டைம் பார்க்குறது கிடையாது, எல்லாருமே மொபைலில் தான் நம்ம டைம் பார்ப்போம். இந்த ஏஞ்சல் நம்பர் 111 பார்த்திங்கன்னா மார்னிங்கும் பார்க்கலாம், நைட்லேயும் பார்க்கலாம். இந்த டைமை வந்துட்டு நீங்கள் எதிர்ச்சியாக நீங்கள் பிளான் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே லக்கியான பர்சன் நீங்கள் ஃபீல் பண்ணலாம், சந்தோஷப்பட்டுக்கலாம். அதே மாதிரி டைம் மட்டும் இல்லாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க, அந்த வீடியோவோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 111 முடியுது. இல்லை உங்களுக்கு ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் வருதுன்னா அதே 111 டைமுக்கு உங்களுக்கு வருது. இல்லை நீங்களே ஏதோ ஒன்று ஒரு நம்பர்ஸில் ஏதோ பார்க்குறப்போ அந்த நம்பர் உங்களுக்கு கண்ணில் படலாம். ஏதோ ரூபத்தில் நீங்களே எதிர்பார்க்காம அந்த நம்பரை நீங்கள் பார்க்குறீங்கன்னா பிரபஞ்சம் வந்து உங்கள் கூட கனெக்ட் ஆகிடுச்சு, உங்களை கரெக்டான பாதையில் தான் வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்குன்றது தான் அர்த்தம். ஸோ அப்படி நீங்கள் பார்க்கக்கூடிய பர்சன் உங்களுக்கு எதிர்ச்சியாக படுது உங்கள் கண்ணில்னா நீங்கள் உங்களை வந்து ரொம்ப லக்கியாகவே நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு லக்கி சாமுன்னே கன்ஃபார்மாக நினச்சிக்கலாம். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு விஷயம்தான் இந்த ஏஞ்சல் நம்பர். இந்த நம்பர் பார்த்திங்கன்னா உங்களை வந்து ஒரு கரெக்டான பாதையில் கொண்டு போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் ஒரு மைண்டில் ஒரு விஷயத்தை நடக்கணும்னு நினச்சி முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த சமயத்தில் இந்த 111 அடிக்கடி நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு 100% சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுன்றது அர்த்தமாக தான் நம்ம எடுத்துக்கணும். அதை தான் நம்மக்கிட்ட இந்த நம்பர் வந்து உணர்த்தறதா சொல்லப்படுது. அது மாதிரி நீங்கள் இந்த விஷயத்துக்கு செய்யக்கூடிய முயற்சிகளில் கரெக்டான வழியில் தான் செஞ்சிட்ருக்கீங்கன்றத உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அது மாதிரி இந்த நம்பர் பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிகளை கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் எல்லாமே வந்துட்டு இனிமேல் பாசிட்டிவாக நடக்க போகுது, நல்ல நல்ல மிராக்கிள்ஸ்லாம் வரப்போகுதுன்றது தான் அர்த்தம். இந்த நம்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் நம்பர், அதனால் இது வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்குறதுன்றது நம்ம பெரிய ஒரு விஷயமாக தான் நம்ம நினைக்கணும். ஏன்னா ரேர் நம்பராக இருக்கப்போ அதை நம்ம அடிக்கடி ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம பார்க்குறோன்னா கண்டிப்பாக நம்ம குட் வைப்ஸ் இருக்குன்றது அர்த்தம். நம்ம இப்போ ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப நாளாகவே யோசித்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம், அந்த விஷயம் நமக்கு நடக்கலைன்னு யோசித்து கவலைப்பட்டுட்டு என்ன பண்ணுவோம், என்ன இவ்வளோ நாளாகுது இன்னுமே நடக்கலையேன்ற ஒரு ஃபீலில் நெகட்டிவ் தாட்ஸ் ஓடிட்டுருக்கோம் நம்ம மனசில். அந்த டைமுக்கு நீங்கள் எதிர்ச்சியாக அந்த நம்பரை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு 100% நடக்கும், கூடிய சீக்கிரமே நடக்கும் அப்படின்றத உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதை மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து பார்த்த உடனே பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஏஞ்சல் நம்பர் 111 நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த டைமுக்கு உங்களுக்கு எது ரொம்ப ப்ரையாரிட்டியான ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லணும். சொல்லிவிட்டு பாசிட்டிவாக சொல்லணும், அதில் எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்களும் சேர்க்காமல்
பாசிட்டிவான விஷயங்களாகவே நீங்கள் அந்த டைமில் பார்க்குறப்ப அந்த 11:11 அந்த டியூரேஷன் முடிகிற வரைக்கும் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். அது மாதிரி வேறு உங்களுக்கு என்ன மாதிரி விஷஸ் இருக்கோ அதை சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்விட்ச் வேர்டு இருக்குது இல்லைங்களா, ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எவ்வளோ ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குது அதை நீங்கள் சொல்லலாம். ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கணுன்றதுக்கான ஸ்விட்சஸ் நிறைய இருக்குது, மணிக்கான ஸ்விட்சஸ் இருக்குது, படிப்புக்கான ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அது மாதிரி நிறைய இருக்குது இல்லைங்களா, அது மாதிரி சொல்லலாம். காமனான ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா வில்ஃப் மேஜிக் பிகின் நவ், வில்ஃப் மேஜிக் பிகின் நவ், உல்ஃப் மேஜிக் பிகின் நவ். இந்த ஸ்விட்ச் வேர்டை இந்த நம்பர் நீங்கள் பார்க்குறப்போ எதிர்ச்சியாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த டைமில் இந்த நம்பரை நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினச்சது வந்துட்டு 100% நடக்கும். அது மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எந்த வகையிலுமே ஒரு சின்ன 0.01% கூட உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் நீங்கள் ரொம்ப கிளியரான ஒரு மைண்டில் ஃபுல் ஃபெய்த்தோட எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. ஏன்னா பிரபஞ்சமே உங்கள் கூடவே இருக்குது, உங்களை வழி நடத்துது. அது எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு தெரியுமா, எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்றப்போ நீங்கள் பிளஸ்டான ஒரு பர்சனாக தான் நீங்கள் ஃபீல் பண்ணணும். எவ்வளோ வாட்டர் வந்து கிளியராக இருக்கும் பார்க்கறதுக்கு, கிறிஸ்டல் கிளியராக இருக்கலாம், அந்த மாதிரி உங்கள் மைண்டு வச்சுக்கோங்க. அப்போது உங்கள் லைஃப்பில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு மிராக்கள் நடக்கக்கூடிய ஒரு பர்சனாக நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா பிரபஞ்சமே உங்களுக்கு சொல்லிடுச்சு, உங்களுக்கு வந்துட்டு வாக்கு கொடுத்துருக்கு, உங்கள் கூட தான் இருக்குது, உங்களை வழி நடத்துது. அதனால் அந்த விஷயம் உங்களுக்கு 100% நடக்கும்ன்றது தான் இந்த நம்பரை நீங்கள் பார்க்குற போதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வர விஷயம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்னேன் இந்த 11:11 நம்பர் ஏஞ்சல் நம்பருடைய அர்த்தங்கள் என்ன, அதை பார்க்குறதுனால நமக்கு என்னெல்லாம் நடக்குதுன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பரை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி.